இணைந்து சிவினியர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி மார்ச் மாத ராசி பலன். மேஷம் முதல் ராசி. இந்த மேஷத்துக்கு இந்த மார்ச் மாதம் ஏதாவது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கா? இருக்கு. முதல் பாயிண்ட்டாக நம்ம குரு எடுத்துக்கலாம். 26ஆம் தேதி இந்த குரு இடம் மாற்றம் உண்டு. இந்த குரு இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு இடம் பெயர்ந்து வருகிறார். அட்வான்ஸ் ஒரு மாதம், அதாவது அந்த ராசியை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு இடம் பெயர்ச்சி. இந்த முறை அட்வான்ஸாக ஒரு மாதத்தை முன்கூட்டி நடக்கக்கூடிய பலன். சரி, இந்த குரு என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும்? மேஷத்துக்கு 8ஆம் இடத்துல சில பேருக்கு வேலை, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய குடும்ப சூழலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து சடனாக, ஆல் ஆஃப் சடனாக ஒரு மாற்றத்தை திடீர்னு கொண்டு வரக்கூடிய ஒரு பலன் தான் இந்த குருவுடைய இடம்பெயர்ச்சி. இது 26ஆம் தேதி மார்ச் மாதம் நடக்கும். ராகு கேது திருக்கணித பஞ்சாங்கப்படி 10ஆம் தேதி ராகுவும் கேதும் இடம் மாற்றும். ஏற்கனவே நீங்கள் மேஷத்துக்கு பார்த்துருப்பீங்க, ராகு 3ஆம் இடத்தில் வந்தால் சகாயங்கள், ஃபேவர்ஸ். ஸோ 3ஆம் இடத்துல உள்ள ராகு அந்த குருவுடைய பார்வை பெறும்பொழுது இன்னும் அதிகமான ஒரு பலம், இடம் மாற்றம், ஊர் பிரயாணம், இதெல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடம் அமைப்பு. இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த மாதம் மிக சிறப்பு. இப்போ ஒவ்வொரு கிரகங்களாக நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். மேஷத்துக்கு அதிபதியார்னா செவ்வாய். இந்த செவ்வாய் மாதத்துடைய துவக்கத்தில் உங்கள் ராசிலேயே இருந்து உங்களுக்கு பலம், அதிகாரம், முன்னேற்றம், நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த செவ்வாய் 22ஆம் தேதி செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு சேர இடம் மாறும். இந்த 22nd of March செவ்வாய் ரிஷபத்துக்கு இடம் மாறும். ரிஷபத்தில் செவ்வாய் இடம் மாறும் பொழுது வருமானம், குடும்பம், திருமணம், இது சம்பந்தப்பட்ட முயற்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு பிராப்தம், அதாவது வேலை இல்லையா, ஒரு வேலை, இன்கம், ஏதோ ஒரு பணம் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறோம், கொடுத்த பணம் திருப்பி வருமா, நான் எதிர்பார்க்குறது பண உதவி கிடைக்குமா? கிடைக்கும். இது 22ஆம் தேதி மார்ச் மாதத்துலேருந்து. சுக்கரனும் அதே சமயத்தில் இடம் மாறுறார். எங்கே போகிறார்? கும்பத்துக்கு. மகரமில் இருக்கிற சுக்கரன் கும்பத்துக்கு. அப்போது மார்ச் மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கரனுடைய இந்த இட நகர்வு, வேலை, திருமணம் ரெண்டுத்துக்குமே ஒரு சாதகமான ஒரு காலம். ஏன்னா குருவும் 26ஆம் தேதி இடம் நகர்வு, ராகுவும் ஃபேவர், குருவும் ஃபேவர், சுக்கரன் செவ்வாய் முக்கியமான கோள்களுடைய ஒரு ஆளுமைத்தன்மை. சனி முக்கியமான ஒரு கிரகமாக எடுத்துக்கிறோம். இடையூறுகள், தொந்தரவுகள், தடைகள், இதெல்லாம் ஏதாவது பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா சனி 9ஆம் இடத்துல. பாருங்கள், குருவுடைய வீட்டில் சனி, குருவுடைய வீட்டில் குரு, ராகு மேலே குரு பார்வை, கேது குருவுடைய வீட்டில் குருவோட இணைவு, கிட்டத்தட்ட 85-90% எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது. சூரியன் 15ஆம் தேதி இட நகர்வு மீனத்தில். அப்போ சூரியன் வந்து 2nd ஆஃப்ல நமக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு, ஏதாவது தொல்லை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்துல மீன வீடான குருவுடைய வீட்டில் சூரியன் வந்து குரு ஆட்சி பலம் பெற்று ஒரு பலமான காலமாக இருக்கிறதுனால சூரியன் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவார். அந்த விரயங்கள் பிரயாணங்களாக மாறும். அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகளாக முடியும். அதாவது இப்போ எளிமையாக ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணுறோம், நினச்ச உடனே செய்கிறோன்னா அது நமக்கு வெற்றி, ஈஸி. அதுவே கொஞ்சம் அலைந்து திரிந்து ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்து நடந்தால் அது கொஞ்சம் அலைச்சலில் ஆதாயம் சொல்கிற பாருங்கள், அதுதான் அந்த சூரியன் கொடுக்கும். பெரிய பாதிப்புகள் கிடையாது. புதன், உங்கள் ராசிக்கு புதன் ஒரு யோகமான கிரகம் கிடையாது. இருந்தாலும் புதன் வக்ரமடையும். 6ஆம் தேதியே புதன் வக்ரமடைஞ்சு 28ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. அப்போ இந்த வக்ர காலங்களை மேஷத்துக்கு சாதகமாக எடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரு பாவ கிரகம் வக்ரம் அடையும் போது அதோடைய பலத்தை அது இழக்குதுன்னு அர்த்தம். அதோடைய பலத்தை அது இழக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும். ஒரு முயற்சி, உங்களுடைய கல்வி திட்டங்கள், மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய பிளான்ஸ், அதெல்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பயணங்கள் வெற்றி கொடுக்கும். பயணங்கள் திருப்தி அமையும், விசா ப்ராசஸ் த்ரூ ஆகும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகள் நடக்கும். ராகு கேது வந்து முக்கியமான நோய்கள் கொடுக்கறது, தடங்கள் பண்ணுறது, எதிர்ப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்கு இல்லையா, அந்த கிரகங்களே உங்களுக்கு சாதகமாக மாறும்போது பிரச்சனை பண்ணவங்களே உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி ஒரு டைம். இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ராசிக்கு இந்த முறை சனி கிரகம் 9ஆம் இடத்துல இருந்து அந்த சனியோட இன்னொரு பலமான கிரகமான குரு இணையிற காம்பினேஷன், இந்த கன்ஜெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இரு கிரகங்களில் ஒரு சுபர் ஒரு அசுபர், ஆனால் சுபர் வீடுகளில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திக்கிற காலம் உங்களுக்கு ஒரு யோகம். இந்த 9ஆம் இடம் தான் அவுட் ஆஃப் 12 ஹவுசஸில் ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், லக், யோகம், முன்னேற்றம், சந்தோஷம்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு சந்தோஷமே அந்த 9ஆம் இடத்தை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். இதுவும் இந்த ராசிக்கு இந்த முறை ரொம்ப சாதகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மார்ச் மாதங்களில் அதிகப்படியான கிரகங்களுடைய பயிற்சிகள், ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப், புதுசாக வேலை தேடுற யங்ஸ்டர்ஸ்க்கு மெயினாக ரொம்ப சப்போர்ட்டிவாக, அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்னும் அதிகரிக்கிற மாதிரியும், அவங்க விரும்பிய வேலை விரும்பிய வருமானம் கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் டைம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல பிளான், அவங்களுடைய திட்டங்களுக்கு செயலாக்குற தன்மையாக, எதிர்காலத்துக்குண்டான பிளானில் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல மனநிலை. ஹெல்த் பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல் உபாதைகள், வயசில் கொஞ்சம் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு விபத்துகள் நடந்திருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு நல்ல டைம். சொத்துக்கள் பாகப்பிரிவினைகள் பஞ்சாயத்துலாம் ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு அதிகார பதவியும் ஆளுமை தன்மையும் ஏற்படக்கூடிய மிக ஒரு பலமான காலம். உங்களை தேடி உங்களுக்கு போட்டி பந்தயத்தில் வெற்றி அடைகிற அளவு கூட ஒரு யோகமான நேரம் நெருங்கிட்டிருக்கு. இதற்கு பிறகு மேஷத்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் இதோடு நீங்கும். ஏன்னா ராகு 4ஆம் இடத்துலேருந்து விலகுது, குரு அஷ்டமஸ்தானத்துக்கு 9ஆம் இடம் செல்கிறதுனால உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி நல்ல விதமான திருமண பிராப்தம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு 9ல் செல்லும் குரு, அவருடைய பார்வை பலம், குழந்தை பிறப்பு நல்லபடியாக, குழந்தையுடைய பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக கடவுளர்களால் நல்ல பலனாக நடக்கும்ன்றத உறுதி. ஸோ மேஷம் கிட்டத்தட்ட எல்லா பலன்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சூரியன் 12ஆம் இடத்துல செகண்ட் ஆஃப் த மந்த் இருக்கிறதுனால சில விஷயங்கள் கொஞ்சம் அலைந்து திரிந்து ஆதாயமாக நடக்கும். மொத்தத்தில் மேஷம் மார்ச் மாதம் மாற்றங்கள் மன நிறைவேற்றும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குன்றோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒரு வேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் வி ஜே இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு 6 ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பேச்சில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும்? பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த 6 ராசிக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள், புகழ், ஒரு எழுத்தாளர், புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த 6 ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடைச்சிடுது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த 6 ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும் முதல்ல அந்த 6 ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம் என்ன டேட்டில் பண்ணுறாங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம், முதல் ராசி மேஷம், மேஷமுக்கு 3ஆம் இடத்துல ராகு, 3னா சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு 2ஆம் இடத்துல வருது, செகண்ட் ஹவுஸ், பணம். தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது,